வணக்கம், நான் அசோக்குமார். நான் ஓமனில் சலாலா போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு கவர்மெண்ட் போர்ட்டு. என்னோடய ஜாப் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டெய்னர் ஹேண்டில் பண்ணுற ஹெச்டி க்ரேன், ஆட்டோமேஷன் க்ரேனில் எலக்ட்ரிக்கல் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்ருக்கேன். நான் படித்தது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அய்யனாடா ஜானகிமால் பாலிடெக்னிக் காலேஜில் படித்தேன், சிவகாசியில் படித்தேன். காலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த காலேஜ் வந்து ஒரு மார்க்குக்கான காலேஜோ, ரிசல்ட்டுக்கான காலேஜோ, ஒரு ஃபீஸுக்கான காலேஜோ கிடையாது. அது எனக்கு அங்கே போய் படித்ததுக்கப்புறம் தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். நான் சென்னையில் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இங்கே இது என்னோடய 5th இயரு. நான் இன்டர்வியூ செலக்ட் பண்ணதுக்கு, செலக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக டெக்னிக்கலாக நான் டிப்ளமோவில் என்ன கற்றுக்கிட்டேனோ அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க கற்றுக் கொடுத்ததும், கற்றுக் கொடுத்த விதமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நான் இப்போ இந்த இடத்துல இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு இந்த காலேஜும் சரி, அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸும் சரி, ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன், அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன். நான் சென்னையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு 7-8 பேர் இருந்தோம். அதில் நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி என்னை ஜாபுக்கு எடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் நான் டிப்ளமோவில் கற்றுக்கிட்டதுன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன படித்தேனோ அதை இப்போது ப்ராக்டிக்கலாக என் ஜாபில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கற்றுக் கொடுத்த விதமாக இருக்கட்டும், அதுக்கு என் ஸ்டாஃப்ஸ் அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நான் அதை திங்க் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் இதை பார்த்துட்ருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை பார்ப்பீங்க. கண்டிப்பாக அய்யனார் ஜானகிமால் பாலிடெக்னிக் காலேஜ் சிவகாசி, அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். எந்த விதத்துலேயும் அது வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸ் கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எதுவுமே உங்களை ஹர்ட் பண்ணவோ இல்லை டிஸ்கரேஜ் பண்ணவோ செய்யாது. நம்பி பசங்களை சேர்த்து விடுங்க, அவங்களோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன் பேட்ஸில் எனக்கு தெரிஞ்சு IEEE டிபார்ட்மெண்ட்டில் ஏன் பேட்ஸில் மேக்ஸிமம் எல்லா பசங்களும் செட்டில் ஆகியிருக்காங்க, கோர் ஜாப்லையும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். தட்ஸ் இட். இப்போ வரைக்கும் என் காலேஜுக்கும் என்னோடய ஸ்டாஃப்ஸுக்கும் IEEE டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் நான் கிரேட்ஃபுல்லாக, தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.